வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இதில் ஒரு சீக்ரெட் ரெசிபியும் இதில் இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து வாட்ச் டில் எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இவ்வளோ ஈஸியாக செய்கிறாங்கன்றது தெரியும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து நல்ல ஃப்ளஷ் மட்டும் நிறைய ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிர் மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா நம்ம பரட்டிக்கலாம். ஒரு 1/2 hour இருந்து ஒரு 45 minutes வரைக்கும் நல்லா இந்த தயிர்லையும் இந்த மஞ்சள்லையும் நல்லா ஊறணும் இந்த சிக்கனு. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சிக்கன் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ் அறுசுவை குடில். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தயிரும் மஞ்சத்தூளும் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ இது கூட வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு தயிர் உப்பெல்லாம் போட்டு மஞ்சத்தூளோட சேர்த்து நம்ம நல்லா இதை பரட்டிக்கணும். ஸோ இது வந்து ஒரு 30 to 35 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 1/4 மணி நேரம் ஊறினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சிக்கன் இதில் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி உங்களுக்கு வரும். செட்டிநாடு சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ட்டு, இப்போ ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ட் என்னன்றதை பார்த்துடலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே இந்த மசாலாவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலரில் வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் ஃப்ளேவரில் நான் எடுத்திருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு ரெட் கலரு இல்லைனா க்ரீன் கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அந்த மசாலாவோடு சேர்த்து இந்த ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஆரஞ்ச் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு தயிர் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து இந்த மசாலாவும் கலந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து செட்டிநாடு சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான ஒரு மசாலா. இது இப்போது எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பவுடர் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு சிக்கன் 65 போடணும், ஃப்ரை பண்ணணும், மசாலாஸ்லாம் நீங்கள் அடிக்கடி எடுக்க வேண்டாம். வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், அதோட இந்த பவுடரை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கூட நீங்கள் போட தேவையில்லை, ஏற்கனவே நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா. மசாலா எல்லாத்தையுமே நான் கலந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஊறி இருக்கு இந்த சிக்கனு. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பொரிக்க போறோம். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. ஒரு அளவுக்கு நல்லா எண்ணெய் சூடான பிறகு நீங்க சிக்கன் இதில் வந்து போட்டுடலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை போட்டுடலாம். டேஸ்டி செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை ரெடி. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதா கணேஷ். பாய்.